சளி இப்போ தான் வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ சளி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு கண் வீங்க ஆரம்பிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு புதுசாக இருக்குது. தீனி பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மூணாவது ஸ்டேஜின்னுட்டு சொல்லுமே சேவல் தான். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொட்டக்கோழி. பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 weeks கோழிகள் விட்டுருக்காங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட கோழி பண்ணையில் கோழிகளெல்லாம் விட்டு இன்றையோட 25 நாட்கள் ஆயிடுச்சு. 25 நாட்களில் எத்தசோடு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோழிகள் எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு 19வது நாள் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது கோழிகள்லாம் அப்படின்ட்டு பாருங்கள். அப்போ வந்துட்டு ஒரு 200-300 கிராம் போல தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கோழிகளுமே 1/2 கிலோக்கு மேலே இருந்தாலுமே இப்போ வந்துட்டு அவ்வளோ குறைவாக இருக்காது. எல்லாம் ஓரளவு எல்லாம் பெருசாயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 25 நாட்கள் 5 நாட்களில் எவ்வளோ பெருசாயிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபீடு போட்டிருக்காங்க. எல்லாமே பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு. 25 நாட்கள் வரைக்குமே அந்த ஒரு சின்ன ஃபீடரில் ஃபீடு வச்சுட்டு தான் இருக்காங்க. 25 நாட்கள் ஆயிடுச்சே இருந்தாலுமே பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், சளி இப்போ தான் வர ஸ்டேஜில் இருக்குது. ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 6 மாதமாக இல்லாத மழை வந்துட்டு இப்போ திடீர்னு வந்ததும் கோழிகளுக்கு அந்த மழை வந்ததுமே அந்த கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே சளி பிடிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. அதுக்கான மருந்துங்களுமே நம்ம இப்போ தந்துட்டு தான் இருக்கோம். ஒரு சவுண்டு கேட்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சளி பிடிச்சிது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சவுண்டு கேட்கும். அதோட வாய்ஸ் வந்துட்டு குர குரன்னுட்டு ஒரு இது மாதிரி ஒரு இது கேட்கும். அதுக்கு வந்துட்டு அந்த சவுண்டு நம்ம கேட்டுக்கிட்டாலே இதுக்கு வந்துட்டு சளி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்போயே நம்ம கொடுத்துட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். கோழிகளெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சளி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு கண் வீங்க ஆரம்பிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு புதுசாக இருக்குது. எல்லார் பண்ணையிலுமே இப்படியெல்லாம் வராது அதிகமாக. ஒவ்வொரு கோழிகளுக்கு வந்துட்டு கண் வீங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்துட்டு அந்த கண்ணுக்கு ஓரம் எல்லாமே கருப்பாக வந்துடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கோழிகளுக்கு தான் இருக்குது, நிறையா கோழிகளுக்கு இப்படி இல்லை. அது வந்துட்டு எப்படி வருதுன்னுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சளி வந்து கொஞ்சம் நாட்கள் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அப்படி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். கோழிகளுக்கு இப்போலேருந்தே வந்துட்டு நம்ம வந்துட்டு மருந்து கூட ஆரம்பிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்துட்டு நம்மளே வந்துட்டு பண்ணுற மருந்துமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மிளகு தக்காளி கீரையும் அதே மாதிரி வந்துட்டு தயிர் வந்துட்டு இப்போ எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தயிர் கொடுத்தா வந்துட்டு வெயிலுக்கு தான் அந்த தயிர் கொடுப்பாங்க. மிளகு தக்காளி கீரையும் அப்புறமேட்டு வந்துட்டு ஒன்று சேர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பண்ணை ஃபுல்லாகவுமே இப்போ கோழிகள் விட்டுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 20 நாள்லேருந்தே பிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வந்துட்டு ஒரு ஊசி வேக்சின் போட்டுட்டாங்க. 19 நாள் கழித்து 23வது நாள் வந்துட்டு இன்னொரு வேக்சின் போடுவாங்க. அந்த வேக்சினுமே போட்டாச்சு. போட்டோன்னே அப்படியே பிரித்து விட்டுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா படதாவுமே பிரித்து இங்கே பாருங்கள் காய வச்சுருக்காங்க. எல்லாம் வெயிலுக்கு காய வச்சுருக்காங்க. இன்றைக்கும் மழை வரும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-6 மாதமாகவே மழை வராத ஒரு பில்லு கூட இல்லாத இருந்துச்சு. இப்போ ஒரு வாரமாக மழை வந்துட்டுருக்கு. மழை வந்ததும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கீரை வந்திருக்கு, அதேமாதிரி எப்படி பூண்டெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. 6 மாதம் மழை வராத கோழிகளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இந்த மழை வந்ததும் கோழிகளுக்கு சளி பிடிக்க வர ஆரம்பிச்சிச்சு. அதையுமே நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்போ மழை வரங்காட்டியும் கோழிகளுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னே இருந்ததோட 25 நாட்கள் ஆயிடுச்சு கோழிகள்லாம் விட்டு. அதே மாதிரி வந்துட்டு சேவலும் பொட்டக்கோழி ரெண்டும் கலந்து தான் விட்டுருக்காங்க. எல்லாம் கலந்து விட்டதுனால எது சேவல் எது பொட்டக்கோழி அப்படின்ட்டு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொன்று தெரியுது, டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒவ்வொன்று தெரிய மாட்டேங்குது. கோழிகளுக்கு தண்ணியில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மருந்து கலந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலையில் வச்சுட்டாங்க, மறுபடியும் 1 வாட்டி கழுவி விட்டுட்டாங்க எல்லாம் குடித்ததுக்கப்புறம். பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு கோழிக்கு வந்துட்டு பாருங்கள் கண்ணுக்கிட்ட ஒரு கருப்பு கலரில் இருக்குது. எல்லாம் வந்துட்டு சளி வந்ததுனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோழிகளுக்கு எல்லாமே வந்துருக்கு இப்படி. இந்த நடுவில் இருக்கிறதுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கோழிகளுக்கு வந்துட்டு அதிகமாக விட்டுருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிறது சீக்கிரமாக கோழிகளுக்கு சளி பரவக்கூடாது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு வர கண்டிஷன் நம்மளுக்கு சளி பிடிக்கிறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சளி பிடிக்குது அப்படின்ட்டு. வர கண்டிஷன்லேயே அந்த கோழிகளுக்கு வந்துட்டு அந்த மருந்து ஊற்றி இந்த எல்லாமே பண்ணி வச்சுருந்தோன்னா அப்படியே போயிடும் அந்த சளி. ரொம்ப விட்டுட்டோன்னா கோழிகள் வந்துட்டு ரொம்ப இறந்து போயிடும்.
சளிகள் நிறையா வந்துருச்சுனாவே ரொம்ப வந்துட்டு வந்துருச்சுனாவே அது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகும். அதுக்குள்ளே வந்துட்டு நிறையா கோழிகள் வந்துட்டு இறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்துட்டு சளி பிடிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கோழிகள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துடும். தீனி பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மூணாவது ஸ்டேஜின்னுட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் தீனி எல்லாம், அதேமாதிரி தூளும் கலந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் மூணாவது ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலர் மூட்டை. இதெல்லாம் இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி போட வேண்டியது. இப்போயே போட்டுட்டு போயிட்டாங்க, ரெண்டு மூட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பச்சை கலரு. அதுக்கு பின்னாடி இதுக்கப்புறம் போடுவாங்க, இந்த ப்ளூ கலர் மூட்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் போடுவாங்க. இதில் பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு வீக்ஸ் கோழிகள் விட்டுருக்காங்க. இது வந்துட்டு அடிச்சிருவாங்க எப்படியுமே, இது வந்துட்டு தப்பி விட்டுருக்காங்க. இதில் வந்துட்டு தனியாக எடுத்து வைக்க சொல்லுவாங்க நம்மளை வந்துட்டு, அவங்க வந்துட்டு கணக்கு காட்டுறதுக்கு. இதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு ரெண்டு வீக்ஸ் தனியாக விட்டு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நம்ம தான் போட்டு வச்சுருக்கோம், அவங்க வந்துட்டு வந்தாங்கன்னா இது வந்துட்டு மர்க்கையாக பண்ணிவிடுவாங்க இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம். பாவம் பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கோழிகளும் எப்படி படுத்துட்ருக்குன்னு அழகாக. எல்லாத்துக்கும் இப்போ தான் தீனி போட்டு எல்லாம் தண்ணி டிங்கர் பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சாச்சு. நல்லா அழகாக தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இன்றைக்கி வந்துட்டு மோடமாக இருக்கிறதுனால ஃபேன் போட்டுள்ளேங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ஃபேன் போட்டுட்ருவாங்க. இந்த வெயிலுக்கெல்லாம் கோழிகள் ஃபேன் போடலைன்னா இருக்கவே இருக்காது. ஃபேன் போடவும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு வந்துட்டு மார்டாலிட்டி எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-3 ஒரு 5 மேலே இப்போ வரைக்குமே தாண்டலை. சின்ன குஞ்சில் இருக்கும்போது தான் கோழிகள் அதிகமாக இறக்கும், பெருசாக கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறமேட்டு கடைசி எடுக்கிறனால வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போயிருச்சுன்னா தான் கொஞ்சம் கோழிகள் வந்துட்டு மார்டாலிட்டி அதிகமாக ஆகும். நடுவில் வந்துட்டு அதிகமாக ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது பார்த்துக்கிட்டிங்கன்னா வளர்கிற ஸ்டேஜில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மார்டாலிட்டி கோழிகளெல்லாம் ஆகாது. பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி வந்துட்டு கீழாக்கி இருக்கிறதுனால எவ்வளோ இது பண்ணி வச்சுருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இதெல்லாமே நம்ம கிண்டி விடலன்னா இதிலே அப்படி புழு வச்சிரும், கோழிகளுக்கும் அந்த ஒரு எஃபெக்ட் வந்துடும், இதனாலையுமே சளி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மேலே தூக்கி விட்டோன்னா அந்த கோழிகள் வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு எட்டி குடிக்கும்போது அந்த கோழிகள் அந்த தண்ணி வந்துட்டு கீழே போகாது. கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் அப்படி எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது அடியில். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால இதுக்கு எந்த ஒரு எஃபெக்டுமே இல்லை. இதில் பாருங்கள் அதேமாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி வந்துட்டு இது கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இங்கே இந்த ஒரு கம்பி இடிக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையுமே நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ இது பண்ணி வச்சிருக்கன்னுட்டு. இதுக்கு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அந்த கிண்டுற இது ஒரு இது இருக்குது, அது வந்துட்டு கிண்டி விட்டுட்டோன்னா கரெக்டாக போயிடும். இப்போ இல்லாததுனால இந்த நாரையை வந்துட்டு தள்ளி விடுறேன். இதுவுமே பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பண்ணாலுமே கொஞ்சம் கோழிகளுக்கு அப்புறமேட்டு அடியில் இருக்கிறதெல்லாம் காஞ்சிரும். இப்படி பண்ணாலுமே கொஞ்சம் கோழிகளுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் தண்ணி பண்ணி வச்சிடும். இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வெயில் தாக்கம் வந்துட்டு கம்மியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை வந்துச்சு. இப்போ ஒரு வாரமாகவே ஒரு 2 விட்டு 1 விட்டு மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு வெயில் அந்த அளவுக்கு அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் கொஞ்சம் மோடமாக இருக்குது, இன்றைக்கி நைட்டு மழை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயுமே கொஞ்சம் கோழிகள்லாம் அதிகமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்டுருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸ்லேயுமே அதிகமாக தான் இருக்குது. பிரித்து விடும்போது அந்த தலைவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாத்தையுமே மறுபடியும் கொஞ்சம் நாள் இன்னும் 2 மறுபடியும் பிரித்து விட்டுருவாங்க. கோழிகள் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 25 இந்த ஒரு வெயிட் தான் வரணும். இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் சேவலுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எது சேவல் எது பொட்டக்கோழி அப்படின்ட்டு. இது ரெண்டுமே சேவல் தான். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொட்டக்கோழின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் எது சேவல் எது பொட்டக்கோழி அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி இதில் தான் அடித்து விட்டோம். கோழிகளுக்கு கொஞ்சம் வெயில் தாக்கமெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடிச்சு விட்டா கோழிகளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அடிச்சு விட்டோம். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கோழிகள் எல்லாமே.
எவ்வளோ அழகாக படுத்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள். நான் போனாவே எந்திரிச்சு எல்லாமே ஒவ்வொரு பக்கத்துக்கு ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தாண்டை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வெயில் கொஞ்சம் இதாக காணலாக இருக்குதுன்னுட்டு எல்லாம் கோழிகளும் இந்தாண்டை வந்து படுத்துக்கிச்சு பாருங்கள். இந்தாண்டை கொஞ்சம் காணலாக இருக்குதுன்னுட்டு இந்தாண்டியுமே வந்துட்டு ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சுற்றி காடாக தான் இருக்கும். எங்கேயுமே அதிகமாக இந்த ஒரு இடத்துல வந்துட்டு வீடு அதிகமாக இல்லை. நம்மளுமே இந்த காடு எதுக்கு வாங்கினோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வீடு இதுமே இல்லாமல் வந்துட்டு தனியாக இருந்தால் தான் கோழிகளை வந்துட்டு வளர்க்க முடியும் நல்லா அப்படின்ட்டு தான் வாங்கினது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. 25 நாட்களில் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்தடையும்.